Praise be to God. தேவனுக்கு துதி உண்டாகட்டும். It's a beautiful day to worship the Lord. தேவனை ஆராதிக்கிறது ஒரு அழகான ஒரு நாள். We have a great service ahead of you. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆராதனை காத்திருக்கிறது. Our worship team led by Amethi. அமைதியால் இந்த ஆராதனை நடத்தப்படுகிறது. Stephen, Lizzy and Akash. ஸ்டீபன், லிசி, ஆகாஷ் இவர்களும் கலந்து இருக்கிறார்கள். Along with our dear sister Debbie. அதற்கூடாக சகோதரி டெபி இருக்கிறாங்க. Will lead us in great worship today. ஒரு நல்ல ஆராதனையில உங்களை வழிநடத்துவார்கள். Today's message is entitled Return to Restoration. இன்றைக்கு கொடுக்க போகிற தலைப்பு என்னன்னா மீண்டும் கட்டுவதற்கு திரும்புவது. And after the word we will have some more worship as well. வார்த்தைக்கு பிறகாக இன்னும் நமக்கு ஆராதனையும் இருக்கும். So join us for a great time today. இன்றைக்கு ஒரு நல்ல நேரத்திற்கு எங்களோடு இணைந்து கொள்ளுங்க. And God bless you and have a great time. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல நேரத்துக்கு. We're going to ask my brother to pray. இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். My brother, if you will pray. தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு நாங்க கூடி வந்திருக்கிறோம் உங்களை ஆராதிக்கும்படியாக. நாங்க எங்க வேறு இடத்துல இருந்தாலும் சரி ஆண்டவரே, ஒரே சரீரமாக கிறிஸ்துவில் நாங்கள் கூடி வருகிறோம். இன்று நாங்கள் உங்களை ஆராதிக்க போகிறோம். உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்க போகிறோம். எங்க இருதயத்தின் பலகையில எழுதி வைத்துக் கொள்ள போகிறோம். அதன்படி எங்க வாழ்க்கையை நாங்கள் திரித்து கொள்ள போகிறோம் ஆண்டவரே. இதற்காக பரிசுத்தாவியானவரை எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வேலை எங்களை ஒவ்வொருவரையும் தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். நீரே இந்த ஆராதனையை பொறுப்பெடுத்து வழிநடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் அண்ட் ஆமென். ஹல்லேலூயா. இந்த நேரலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். Hallelujah, we welcome you for this online service. தேவன் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார். God is good all the time. அவர் எப்பொழுதும் நம்மளை மூடி மறைத்து கொண்டிருக்கிறார். He always covers us. இப்படிப்பட்ட காலங்களிலும் even at this time. அவர் நம்மளை உயர்த்தி கொண்டிருக்கிறார். He lifts us up. நம்முடைய தேவைகள் யாவற்றையும் அவர் சந்தித்து கொண்டிருக்கிறார். He meets all our needs. அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடுவதில்லை. Whatever he plans for us will never be destroyed. அவரால் எல்லாம் கூடும். Everything is possible with them. அவரால் எல்லாம் கூடும். Everything is possible with them. அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. Nothing is impossible with God. அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் when we have faith on God. அவர் பாக்கியவனாக இருக்கிறார். He is a faithful person. அதனால் இந்த நேரத்தில் நம்ம வாய்களை திறந்து தேவனுக்கு நன்றி செலுத்த ஆரம்பிப்போம். So let us open our mouth and give praise and thank for God. நம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். From the depth of the heart let us give thanks for God. இந்த நேரத்தில் நன்றி செலுத்துவோம். We give thanks to God. என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது ஒரு நாளும் தடைபடாது. Whatever God plans for us will never be destroyed. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் அதை தடுப்பது யாரு? If God blesses us nobody can stop that. அதனால் எல்லா சுற்றி இருக்கிற கண்களும் every eyes that is around us அவர் ஆசீர்வதிக்கிறதை பார்க்க செய்யும். Whatever God blesses us will see. உங்க கண்களும் பார்க்கும். Even your eyes will look at it. எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி. Whatever situation it is. தேவன் எல்லாவற்றையும் God can make everything மேற்கொள்ள overcome it. நமக்கு பலனை தந்திருக்கிறார். He gives us strength. இந்த நேரத்துல நாம் யாவரும் சேர்ந்து இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. Let us together sing the song. என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பவன் யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன். என் தேவனால் நான் பெருகுவேன். என் தேவனால் நான் உயருவேன். என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். எல்லோரும் இணைந்து சொல்லுவோமா? நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கின்றேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது என்னை கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கின்றேன் என்றாரே. கர்த்தர் எந்தன்? கர்த்தர் எந்தன்? கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே. நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. எல்லோரும் இணைந்து சொல்லுவோமாம். கர்த்தர் எந்தன்? கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே.
நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன். சொல்லுங்க எல்லோரும் இணைந்து, என் தேவனால் நான் உயருவேன். ஓ நிச்சயம், தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். எல்லோரும் இணைந்து சொல்லுங்க, நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாது என்ற போது, நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. எல்லோரும் இணைந்து, நான் முடியாதென்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. கர்த்தரந்த அருகில் நின்று நான் உனக்கையாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. கர்த்தரந்த அருகில் நின்று நான் உனக்கையாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. என் தேவனால் நான், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். எல்லோரும் இணைந்து சொல்லுவோமா, நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு. எல்லோரும் இணைந்து, என் கர்த்தர் செய்ய அது தடைபடாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு. என் தேவனால், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம் நடக்கும் சொல்லுவோமா, நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேவன் மிகவும் நல்லவராகவே இருக்கிறார். God is good all the time. நமக்கு தோல்வி இல்லை. We will not be defeated. ஏன வெற்றி சிறக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். Because the God who is victorious is with us. Will not defeated. We will not be defeated. ஏன தேவன் அவருடைய அவருடைய குமாரனை கொடுத்து. Because God gave us his own son. எல்லா யுத்தங்களையும் ஜெயிக்க அவர் கிருபை பாராட்டினார். He gave us grace to win all the battles. அதனால் கரங்களை தட்டி உற்சாகமாக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். So let us இந்த பாடலை நம்ம பாடி உற்சாகமாக அவரை உயர்த்தலாம். Will not be defeated. Will not be defeated. Oh, will not be defeated. Will not be defeated. Will not be defeated anymore. Jesus Christ, God's only Son, fought the battle and he won. Will not be defeated anymore. Will not be defeated. Will not be defeated. Will not be defeated. Will not be defeated anymore. Jesus Christ, only Son. Jesus Christ, the only Son, fought the battle and he won. Will not be defeated anymore. Will not be defeated. Will not be defeated. Will not be defeated.
யுத்தத்தில் எனக்கு ஜெயம் தந்தார், தோல்வி என்றும் எனக்கில்லையே. மீண்டுமாக சொல்லுவோம், தோல்வி என்றும் எனக்கில்லையே. தோல்வி எனக்கில்லையே, தோல்வி எனக்கில்லையே, தோல்வி என்றும் எனக்கில்லையே. தேவமைந்தன், தேவமைந்தன் இயேசுவே யுத்தத்தில் எனக்கு ஜெயம் தந்தார், தோல்வி என்றும் எனக்கில்லையே. Will not be defeated, will not be defeated, will not be defeated, will not be defeated anymore. Jesus Christ, Jesus Christ, the only Son, fought the battle and He won. Will not be defeated anymore. Will not be defeated anymore. சொல்லுவோம் மீண்டுமாக, will not be defeated anymore. தோல்வி எனக்கு இல்லையே, தோல்வி எனக்கு என்றும் இல்லையே, தோல்வி எனக்கு என்றும் இல்லையே. ஓ தோல்வி எனக்கு என்றும் இல்லையே. ஹல்லேலூயா. மாறாகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் நினைத்தது அவர் செய்து முடிக்கும் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். Nothing is impossible with God. Whatever he plans for us, he finishes us. இந்த நேரத்துல இந்த பாடலை பாட, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்ல, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்ல. There's nothing impossible with God. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும், ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாமாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் ஐயா நீரே, எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என் அன்பே, என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் என் அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும், ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும், ஆகும், எல்லாம் தான் எல்லாம். எனக்கு குறித்ததை, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் ஓ ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. சொல்லுவோமா, எனக்கு குறி ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவை செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். என் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மா அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும், வறண்ட நிலத்தை, வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் ஓ ஐயா நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே.
வறண்ட நிலத்தை ஹல்லேலூயா செக்கேட்டேரா மாமா மானா செக்கேட்டே தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என் அன்பே சொல்லுங்க அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என் அன்பே உமக்கு மீண்டுமாக சொல்லுங்க என் அப்பா இயேசுவே உமக்கு நன்றி என் அப்பாவே உமக்கு நன்றி அப்பா என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தை எனக்கு தந்தீரே உமக்கு நன்றி அப்பா ஓ உமக்கு ஸ்தோ ஆகோ ஆகோ எல்லாம் ஆகோ உம்மாலேதான் எல்லாம் ஆகோ ஆகோ எல்லாம் ஆகோ உம்மாலேதான் எல்லாம் ஆகோ கரங்கள் எல்லாம் உயர்ந்து இருக்க தேவனை நோக்கி பார்த்து சொல்லுங்க அப்பா உங்களால முடியாதது ஒன்றுமில்லை இன்றைக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த உலகத்துல என்னதான் காரியங்கள் நேர்ந்தாலும் என்னதான் சூழ்நிலைகள் மாறி காணப்பட்டாலும் இந்த தேவன் எல்லாவற்றையும் ஆக செய்கிறார் Hallelujah. Let us all lift up our hands and praise God and say whatever the situation is it is you the God who is truthful for us அகிலத்தையும் ஆகாயத்தையும் படைத்த தேவனுடைய கரத்துல நம்ம இருக்கிறோம் We are in the hands of God who created the heaven and the earth. அதனால் நம்ம பயப்பட தேவையில்லை. So we need not be afraid. நம் தேவைகள் யாவற்றையும் அவர் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். He meets all our needs. வறண்ட நிலம் இருந்தாலும் the dry places. அதல நீரூற்றாய் உண்டு பண்ணுகிற தேவனவர். God brings springs about the place. அதனால் இந்த நேரத்துல நம்ம கரங்கள் எல்லாம் உயர்ந்திருக்க. So let us all lift up our hands. அவரால் ஆகாதது ஒன்றுமில்லை. There's nothing impossible with God. அவரால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. There's nothing impossible with God. அதனால் எதை குறித்து நம்ம பயப்பட தேவையில்லை. So let us not be afraid for anything. அவர்தான் நமக்கு எல்லாவுமாக இருக்கிறார். He is the everything for us. அவரை பிடித்து கொள்வோம். Let us hold on to him. அவர் மேல் நம்பிக்கை Let us keep our faith on him. அவரையே நம்ம எப்பொழுதும் உயர்த்தி கொண்டிருப்போம். Let us lift him all the time. தாவீது சொன்னது போல as David said. அவருடைய துதி என் நாவில் எப்பொழுதும் இருக்கட்டும். His praise is always on my tongue. என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் அவரையே நான் தொழுது கொள்வேன். As long as my life is I worship him. ஆகாதது இன்று ஏதுமில்லை உம்மா ஆகாதது ஒன்றுமில்லை எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்க ஆகாதது என்று ஏதுமில்லை உம்மா ஆகாதது ஒன்றுமில்லை ஆலாட் காட் தாவ் ஹஸ் மேட் தி ஹெவன் அண்ட் தி எர்த் பை தை பவர் Thou hast made the heaven and the earth by thine outstretched arm. Nothing is too difficult for thee. Oh, nothing is too difficult for thee. சொல்லுங்க எல்லாரும் இணைந்து Nothing is too difficult for thee. Oh, nothing is too difficult for thee. Oh, great and mighty God. Oh, great and mighty God. Great in counsel and mighty in thee. Nothing. Absolutely nothing. Nothing is too difficult for thee. Agilathayum, agayathayum. Undan valla parakramathale. ஆண்டவர் நீ சிருஷ்டித்தீரே உந்தன் வல்ல பரத்தினாலே ஆகாதது ஒன்றுமில்லை உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை ஓ ஆகாதது ஒன்றுமில்லை உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை சர்வ வல்லவரே கனமாகிமைக்கு பாத்திரரே ஆகாதது என்று ஏதுமில்லை உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை எல்லோரும் இணைந்து சொல்லுங்க ஆகாதது ஒன்றுமில்லை அப்பா உங்களால் ஆகாதது ஒன்றுமில்லை ஆண்டவரே
ஓ எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் என்னை போஷிக்கிறவர் நீங்க தான். உங்களை நோக்கிய கண்களை நான் ஏறெடுக்கிறேன். சொல்லுங்க அப்பா, உங்களே நான் பார்க்கிறேன். ஆகாதது என்று ஏதுமில்லை உம்மா, ஆகாதது ஒன்றுமில்லை. நீங்க தான் எங்க தஞ்சம். You are the refuge. ஓ நீங்க தான் எங்க கோட்டை. You are the fortress. நீங்க தான் நான் தங்கும் மறைவிடம். You are my hiding place. எப்படி தாவீது உங்களுடைய மறைவிடத்தில் காத்திருந்தாரோ. How David waited in your hiding place. அதே போல நானும் காத்திருக்கிறேன் ஆண்டவரே. The same as him, I'm waiting, O Lord. நீங்க தான் எனக்கு எல்லாவுமாக இருக்கிறீர். You are everything for me. ஓ எல்லோரும் இணைந்து கரங்களை உயர்த்தி நீரே என் தஞ்சம். நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே என் ராஜகர், நீரே ராஜா, நீரே ராஜா. சொல்லுங்க, நீரே என் தஞ்சம், நீரே என் தாஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே நீரே என் ராஜக, நீரே ராஜா, நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. சொல்லுங்க, இயேசுவே, இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர்.
போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. சொல்லுங்க எல்லோரும் இணைந்து, அப்பா என்ன நிறைங்க. Fill me, Lord. Fill me, Lord, with your spirit. Strengthen me with your spirit, Lord. Je ma mana se ke te re te te. Ave, ave. Thank you, Holy Spirit. I lift your holy name, Lord. Oh, thank you for being with me in every trials, Lord. Re ba 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 na se ke te re la ra ma na se ke te ra ma na re. Ave. மழையாக பொழியும் ஆவியே, யுத்தங்கள் செய்பவரே, எனக்காக யோர்தானை பிளந்தவரே, யோர்தானை பிளந்தவரே, யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, யோர்தானை பிளந்தவரே, பெருமழையாய் பெருமழையாய் பிரவேசித்த, பெருமழையாய் பிரவேசித்த, உள்ளங்கை மேகமே, உள்ளங்கை மே. சொல்லுங்க எல்லோரும் கரங்களை உயர்த்தி, ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே. அவர் இல்லாமல் நாம் ஒன்றும் செய்ய இயலாது. Without him we cannot do anything. அவர் மூலமாக தான் நம்மால் எல்லா செய்ய இயலும். Only through him we can do everything. அவர் நம்மோடு கூட இருப்பதனால He is with us. நமக்கு எவ்வளவு சந்தோஷம். It gives us joy. அவர்தான் நமக்கு சமாதானம். He is the peace in us. அவர்தான் நமக்கு பலன். He is the strength for us. அவர் மூலமாக எல்லாம் ஆகும். We can do everything through him. கரங்களை உயர்த்தி ஆவியே Let's worship him. Oh, Rama Mama Nase Tere Rakata Rama. இன்னொரு பக்கமாக நெருங்கி வாங்க. ஓ அவர் நல்லவராக இருக்கிறார். ரே மாசே டெரே லே ரே கே டே ரா மா 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 நா சே டே ரா பா பா பா. ஓ கம் க்ளோஸ் டு ஹிம், கம் க்ளோஸ் டு ஹிம். ஓ ஹி இஸ் நியர், ஹி இஸ் நியர். ரே மாசே டே ரா மா நா மா ரா கா டே கபுரியோ ஆவியே, ஆவியானவரே எனக்கு ஆற்றல் தருபவரே, ஆற்றல் தருபவரே, ஆவியானவரே எனக்கு ஆற்றல் தருபவரே, ஆற்றல் தருபவரே, தேற்றரே தேற்றரவே என் துணையாளரே, என் தேற்றரவே என் துணையாளரே, விண்ணக தூபமே. நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஹல்லேலூயா. தேவனே எங்களோடு கூட இருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த வேளையிலும் எங்களை நிறைத்தீர், எங்களை பலப்படுத்தினீர். எந்த சூழ்நிலையிலும் எங்களோடு கூட இருக்கிறீர் என்று நீங்கள் சொல்கிறீர், அதற்காக நன்றி அப்பா. எங்கள் கரத்தை பிடித்திருக்கிறீர், எங்கள் கூட நடந்து வருகிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளும் எங்களோடு கூட இருப்பீர், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேளையிலும் எங்களோடு கூட நீர் பிரவேசித்தீர், அதற்காக நன்றி. எங்கள் வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே, உங்கள் வருகைக்கு எங்களை ஆயத்தம் செய்யும்படியாக எங்களை எப்பொழுதுமே பாதுகாத்துக் கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவரை எங்களை உணர்த்தி வழிநடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் தாழ்த்தும்படிய கரங்களில் கொடுக்கிறோம்.
ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் 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 பிரேஸ் பீ டு God தேவனுக்கு துதி உண்டாகட்டும் இட்ஸ் வண்டர்ஃபுல் டு பீ வித் யூ திஸ் மார்னிங் இந்த காலை வேளை உங்களோடு இருப்பது நலமாக இருக்கிறது ஐ ட்ரஸ்ட் அண்ட் ஹோப் யூ என்ஜாய் தி வorship டுடே நான் இன்றைக்கு நம்புகிறேன் இன்றைக்கு ஆராதனை நீங்க களி கூர்ந்திருப்பீர்கள் there will be some more worship after the word today இன்றைக்கு வார்த்தைக்கு பிறகாகவும் சில ஆராதனை இருக்கிறது because the Lord is bringing us back into restoration ஏனா தேவன் மீண்டுமாக கட்டுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக கொண்டு வருகிறார் and that is the title of my message today அதுதான் இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பாக இருக்கிறது it is called return to restoration அது மீண்டும் கட்டப்படுவதற்கு திரும்புவது so when I say return to restoration you need to think about that word நீங்க மீண்டும் கட்டப்படுவது என்றால் அதை நீங்க யோசித்து பார்க்க வேண்டும் again I'm saying return to what is left you have to come back to what you left எதை விட்டு விட்டுட்டு வந்தீங்களோ எது கட்டி கொண்டிருந்ததை விட்டுட்டு வந்தீங்களோ அதுக்கு மீண்டுமாக திரும்புவதை குறித்து and I was asking the lord lord what do I speak about today நான் தேவனிடம் கேட்டேன் நான் என்ன பேச வேண்டும் என்று நான் கேட்டேன் and he said talk about the shunammite woman சுனமேயல் மகளை குறித்து பேச சொல்லி and I had no idea what god was talking about தேவன் என்ன சொல்கிறார் என்பதை குறித்து எனக்கு புரியவில்லை I know that she did not have a son அவர்களுக்கு மகன் இல்லை and then elijah the prophet blessed her and she was blessed with a child எலியா ஆசீர்வதித்து அதுக்கு அப்புறமாக ஒரு பிள்ளையால அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்க and the child died அந்த பிள்ளை மரித்து போனான் and he was restored back to life again மீண்டுமாக உயிரோடு திரும்பினார் மீண்டுமாக கட்டப்பட்டார் so I thought that was the restoration god was talking about அதுதான் தேவன் சொல்லுகிற இப்ப மீண்டும் கட்டப்படுகிற விஷயம் இதுதான் but that was not what god wanted me to share today ஆனா இன்றைக்கு அது அப்படிப்பட்டதை நான் சொல்ல தேவன் சொல்லவில்லை he wanted me to share about a particular principle to you today தேவன் ஒரு குறிப்பிட்ட ஒரு கோட்பாடை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக சொல்லியிருக்கிறார் the beauty of a principle is no matter what the situation the principle always works அதாவது இந்த கோட்பாடு உடைய அழகு என்னன்னா எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலோ அந்த 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 கோட்பாடு அதனுடைய செயலை அது செய்யும் and if we just learn to follow the principle everything will be fine நாம் அந்த கோட்பாடை படித்து கொண்டு அதன்படி பின்பற்றினோம் என்றால் எல்லாம் சரியாக நடக்கும் I'm going to be reading from the book of Joel chapter 2 and verse 25 யோவேலு 2:25 ல இருந்து நான் படிக்கிறேன் and I know all of you love this verse இந்த வார்த்தை எல்லோருக்கும் பிடிக்கும் என்று and some of you actually even have memorized this verse சிலர் வந்து இதை மனனம் செய்து வைத்திருப்பீர்கள் because it talks about restoration ஏனென்றால் மீண்டும் கட்டுகிற விஷயத்தை இது சொல்லப்பட்டிருக்கிறது it talks about the canker worm and the caterpillar which has eaten up our things அந்த முசக்கட்ட பூச்சிகளும் வெட்டுக்கிளிகளும் அந்த மரத்தை சாப்பிட்டுகிறது குறித்து அது சொல்லப்படுகிறது so let us read this in the book in tamil first and then I will speak in english தமிழ்ல நாம் படிப்போம் நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவராகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை Amen. My people will never be ashamed is what the word says there. என்னுடைய ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. But 25 and 26 says this in English. ஆங்கிலத்தில் 25ம் 26ம் இப்படியாக சொல்கிறது. It says I will restore to you the years that the locust has eaten, the canker worm, the caterpillar, the palmer worm, my great army which I sent among you, and you shall eat in plenty and be satisfied and praise the name of the Lord your God that had dealt wondrously with you, and my people shall never be ashamed. And that is something we have to understand. Our people, you and I, will never be ashamed. நீங்களும் நானோ நம்முடைய ஜனங்கள் எப்பொழுதும் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. So when I talk about restoration, நான் மீண்டும் கட்டுகிற விஷயத்தை நான் பேசும்பொழுது, you have to understand what the word restoration means. அந்த கட்டுகிறது என்ற குறித்ததை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். Restoration means returning something to the former owner. மீண்டும் கட்டப்படுவது என்றால் மீண்டுமான அந்த அதுடைய அந்த இடத்திற்கு திரும்பி வருவது. Right so that means you can be returned to a particular place ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு திரும்பி வருவது or you can be returned to a particular condition இல்ல சில ஒரு கோட்பாடுக்கு நீங்க வருவது so restoration is something that a person has lost and now god does something to return it back to him அதாவது ஒரு மனிதன் ஒன்றை இழந்து போனதை தேவன் மீண்டுமாக அது கொடுக்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது and what you have to understand here is this இங்கே நீங்க என்ன புரிந்துகொள்ள வேண்டும் என்றால் everything that has been lost எதெல்லாம் இழந்து போனீர்களோ it will not come back to you till you decide to go to it adha adu ungalidam varadhu eppozhudhana neenga adukitta pogada varaikkum because unless you go back to the starting point of where you lost it will not come back to you enge ilandu ponirgalo andha edathirku neenga pogavillai endral adu ungalku kidaikada that's why I'm saying we have to return to our restoration adanalatha naan ungalidam solgira neenga meendum kattapadugira andha
இடத்திற்கு செல்ல வேண்டும். And let me explain this from scripture today. இன்றைக்கு நான் வசனத்திலிருந்து உங்களுக்கு காண்பிக்கிறேன். I'm reading from 2 Kings chapter 6 and verse 4. 2 ராஜாக்கள் 6 4. And this is about Elijah. இது எலியாவை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. Now they are going towards the river Jordan. யோர்தான் நதி என்றே போறாங்க. And you have to understand what the Jordan means. அந்த யோர்தான் என்றால் என்ன என்று நீங்க புரிந்துகொள்ள வேண்டும். Jordan symbolizes is a picture of a rebirth or the starting of something new or coming back to freedom. யோர்தான் என்றால் மீண்டுமாக பிறப்பது ஒரு இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்கிறது என்றதை குறிக்கிறதாக இருக்கிறது. And coming back to something new, my brother. அது புதிய ஒரு இடத்திற்கு புதிய விஷயத்திற்கு வருவதாக இருக்கிறது. It also means coming to a new freedom. புதிய ஒரு விடுதலைக்குள்ளாக வருவது. So verse 6 so 2 Kings chapter 6 and verse 4 goes on like this. இரண்டாவது ராஜாக்கள் 6 4 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. So he went with them and when they came to Jordan they cut down wood. But as one was felling a tree, the axe head fell into the water, and he cried and said, "Alas, master, for it was borrowed." And the man of God said, "Where did it fall?" And he showed him the place, and he cut down a stick and cast it there, and the iron did swim. Therefore said he, "Take it up to thee," and he put out his hand and he took it. Let's hear this in Tamil now. அவர்களோடே கூட போனான். அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்கள் வெட்டினார்கள். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. அவன், "ஐயோ என் ஆண்டவனே, இது இரவலாக வாங்கப்பட்டதே" என்று கூறினான். தேவனுடைய மனுஷன், "அது எங்கே விழுந்தது?" என்று கேட்டான். அவன் இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து இந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். Thank you, my sister. நன்றி சகோதரி. What you have to understand is this. இந்த இடத்துல நீங்க என்ன புரிந்துகொள்ள வேண்டும் என்றால் the axe head is connected to the handle. அந்த அந்த கோடாரி அந்த கட்டையில் அது பொருத்தப்பட்டிருக்கிறது. The connection is not strong. அந்த பொருத்தப்பட்டிருக்கிற இடம் வந்து சரியாக பொருத்தப்படவில்லை. So the foundation for the axe head is weak. அதாவது அதனுடைய அஸ்திபாரம் சரி பலவீனமாக இருக்கிறது. So what happens is இங்க என்ன நடக்கிறது என்றால் when it is used to cut a tree ஒரு மரத்தை அது வெட்டுறதுக்காக உபயோகிக்க the foundation of the axe is not strong. அந்த கோடாரியுடைய அந்த அஸ்திபாரம் அது பலனாக இல்லை. But the axe itself is strong. அந்த கோடாரி பலனாக இருக்கிறது. But what happens is this shows our life. அது என்னவாக காண்பிக்கிறது? நம்முடைய வாழ்க்கையை காண்பிக்கிறது. We are God's sharp threshing instruments. நாம் வந்து தேவனுடைய ஒரு கூர்மை உள்ள ஒரு ஆயுதமாக இருக்கிறோம். And God uses us to break down barriers and bondages. நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற அநேக கட்டுகளை முறியடிக்க கூடியதாக இருக்கிறது. But many times if our foundation is not strong, அநேக நேரம் நம்முடைய அஸ்திபாரம் அது பலனாக இல்லை. The axe head begins to fall into wrong places. சரியா தவறான இடங்கள்ல நம்ம கோடாரி விழுந்து போகிறது. So in this case, இந்த நேரங்கள்ல this man had borrowed the axe head. இந்த மனிதன் அந்த கோடாரியை கடனாக வாங்கி கொண்டு வருகிறார். Now everything we have on this earth is borrowed. நம்முடைய வாழ்க்கையில நம்ம இந்த உலகத்துல எல்லாமே கடனாக எடுத்து கொண்டிருக்கோம். Not one thing on this earth belongs to you and I. இந்த உலகத்துல நமக்காக இருக்கிற எந்த விஷயங்களும் நம்மளுடையதாக அல்ல. House, your money, your job, your children, everything belongs to God. உங்களுடைய வேலை, உங்களுடைய வீடு, உங்களுடைய பிள்ளைகள் எல்லாமே தேவனுடையதாக இருக்கிறது. And if you want a victory, you must learn to walk with the Lord. உங்களுக்கு வெற்றி வேண்டும் என்றால் தேவனோடு கூட நீங்க நடக்க வேண்டும். But in this case, the axe had fell into the water. இந்த நேரத்துல கோடாரி அந்த ஆற்றுக்குள்ளாக விழுந்துருது. So this man runs to the prophet Elijah. இப்போ இந்த மனிதன் எலியா கிட்ட ஓடி போகிறாரு. And gives and tells him what happened. என்ன நடந்தது என்று சொல்றாரு. Now Elijah is a man of God who's anointed, who's brilliant. இப்போ எலியா தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் நல்ல புத்திசாலி. Elijah is taking this man for restoration. இந்த மனிதனை மீண்டுமாக கட்டுகிற இடத்திற்கு அழைத்து செல்கிறார். This man lost his axe head. இந்த மனிதன் அந்த கோடாரியுடைய தலையை கீழே போட்டுறார். We're talking about restoration. இங்கே மீண்டுமாக கட்டுகிறதை குறித்து பேசுகிறோம். Now Elijah takes him back to where the problem started. எங்கே அந்த பிரச்சனை உண்டானதோ அந்த இடத்திற்கு எலியா அந்த மனிதனை கொண்டு போகிறார். So that is why I'm saying if you want restoration you have to go back to where things started. அதனால தான் நான் உங்களிடம் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு மீண்டுமாக கட்டுகிற அனுபவம் வேணும்னா எங்கே விட்டீர்களோ அந்த இடத்திற்கு நீங்க போக வேண்டும். So the man of God takes this man back to the river. இந்த மனிதன் அந்த ஆற்றண்டை கொண்டு போகிறாரு. Elijah performs a miracle right there. அந்த இடத்தில் எலியா ஒரு அற்புதத்தை செய்கிறாரு. And that is when this man goes and picks up the axe head again. அப்பொழுதுதான் அந்த மனிதன் மீண்டுமாக அந்த கோடாரியை எடுத்துக்கொள்கிறார். So what this man lost, இந்த மனிதன் எதை இழந்து போனானோ, was returned to him by the miracle of God. தேவனுடைய அற்புதத்தால் மீண்டுமாக அவனுக்கு திரும்ப Now what he
he took back, when he took back that axe head, now he puts it back into the handle very, very firmly. So God is restoring this man. And this man is now using that restoration to strengthen his foundation. But what I want you to understand is this. Whatever you lost, you need to go back to it to get it. About 4-5 years ago, I used to be thin. I used to be strong. I used to be healthy. But then because I was busy, I decided to let go of my fitness. Now when I decided to let go of my fitness, there is always going to be a loss. Whatever you let go, my friend, there will be a loss in that situation. Now what happens is this. When I want to get healthy again, I have to go back to the beginning. What is the beginning? I have to go back to my decision. And I have to make a decision to get myself healthy. And I have to work hard towards it. And when I begin to work hard, the Lord begins to restore my health and my healing. That is why you must understand this. When you decide to leave something, you will lose something. Let me repeat this again, my brother. When you make a decision to leave something, then you will lose something. However, whenever you decide to go back to it, you will gain it back. Amen. Amen. And many of us have lost many things in our lives. Prophesy over you this morning. I want to tell you that our God is a God of restoration. He brings back to you what you have lost. But he has to prepare you, my friend. And he has to take you back to the beginning. He has to take you back to where you started or where you decided to lose things. The prodigal son left his father's house. The minute he left his father's house, he lost many things. What did he begin to lose? He lost the security of his house. He lost the food and the provisions that his father provided. He lost the presence of his father. And he lost his father's love. Now when he left his father, he thought everything will be fine. Oh, but for a period of time it will be fine. When I let go of my fitness, for some time I was fine. Then sickness and problems began to hit me. And many of the problems which we have today is because we have left the presence of God. We have lost the first love to Jesus Christ. We lost the strong prayer we used to have. We forgot, we lost the passion to love God more. We've lost the new song in our mouth.
mouth. நம்முடைய நாவில் இருக்கிற அந்த புதிய பாடலை இழந்து போறோம். The new song of deliverance and victory, we've lost that. அந்த விடுதலைக்குரிய அந்த புதிய பாடலை நாம் இழந்து போயிட்டோம். And we need to come back to that, my brother. மீண்டுமாக அந்த இடத்துக்கு வர வேண்டும் என் சகோதரர்களே. Last week I told you about Obed-Edom. கடந்த வாரம் நான் ஓபேதீடம் குறித்து நான் சொன்னேன். David, King David left the ark of the covenant in Obed-Edom's house. ஓபேதீடம் வீட்டுக்குள்ளாக தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை தாவீது விட்டு சென்றான். He left it in Obed-Edom's house for 18 months. 18 மாசம் ஓபேதீடமுடைய வீட்ல வைத்துட்டு போயிட்டாரு. But in just 90 days Obed-Edom was blessed. ஆனா 90 நாட்களில ஓபேதீடம் அதிகபடியாக ஆசீர்வதிக்கப்பட்டாரு. But historian says something very powerful. ஆனா இந்த history அதிகமாக வல்லமையான விஷயங்களை பேசுகிறது. In the 18 months that the ark of the covenant was not in David's house, தாவீது வீட்டுக்குள்ளாக 18 மாசம் அந்த உடன்படிக்கை பெட்டி இல்லாத நிமித்தம் David did not write even one single song. ஒரு பாடல கூட தாவீது எழுதவில்லை. Why? ஏன்? Because the presence of God is what gives you the new song. ஏனா தேவனுடைய பிரசன்னம் தான் அந்த புதிய பாடல் உங்க நாவில் வைக்கும். David lost that power. அந்த வல்லமையை தாவீது இழந்து போயிருந்தான். That is why we need to learn to come back to the first love of God. அதனால் தேவனுடைய முதல் அன்புக்கு மீண்டுமாக நாம் திரும்பி வர வேண்டும். We have lost the fear of God. தேவனுடைய பயத்தை இழந்து போயிட்டோம். We've lost the desire and we lost the hunger towards God. தேவனுடைய பசிதாகவும் அவருக்குரிய அந்த ஒரு அன்பு அந்த ஒரு ஆசையை விட்டு விட்டுட்டோம். We've lost the first love we've had to our king. அந்த ராஜாக்கு இருந்த அந்த முதல் அன்பை இழந்து போயிட்டோம். And we have lost something powerful, my friend. இப்போ வல்லமையான ஒரு விஷயத்தை இழந்து போயிட்டோம். And if you continue to leave his presence, அவருடைய பிரசன்னத்தை நீங்க தொடர்ந்து விட்டு விட்டு இருந்தீங்கன்னா, then it is in your destiny to lose something, friend. அப்போ நீங்க தெரிந்து வைத்துக் கொள்ளுங்க, நீங்க ஏதோ ஒன்று இழந்து போக போறீங்க. So I want you to wake up this morning. இந்த காலை வேளை எழுந்து கொள்ளும்படியாக This coronavirus situation is a great blessing to the Christian. கிறிஸ்தவர்களுக்கு இந்த கொரோனா வைரஸ் இந்த சூழ்நிலை பெரிதான ஆசீர்வாதம். You are locked in with your family. உங்க குடும்பத்துக்குள்ளாக நீங்க அடைக்கப்பட்டிருக்கீங்க. And the closest thing to God's heart is the family. அதாவது தேவனுக்கும் இருதயத்துக்கு பக்கத்துல இருக்கிறது அந்த குடும்பம்தான். That's when the presence of God has to come in. அப்பொழுதுதான் தேவனுடைய பிரசன்னம் அங்க வருகிறது. That is when a new song has to rise up in your house. அப்பொழுதுதான் புதிய பாடல் உங்க வீட்டுக்குள்ளாக எழும்புகிறது. That is when the victories of God will be seen. அப்பொழுதுதான் தேவனுடைய வெற்றியாக காணப்படுகிறது. That is why if you want a restoration, you got to return back to your first love. அதனால தான் நீங்க வெற்றியை காண வேண்டும் என்றால் அந்த முதல் அன்புக்கு நேராக நீங்க போக வேண்டும். I'm going to read a scripture from the book of Joel chapter 2. யோவேல் இரண்டாவது அதிகாரத்திலிருந்து உங்களுக்கு ஒரு வார்த்தையை நான் படிக்கிறேன். And I'm showing you how to come back to the first love of God. எப்படி மீண்டுமாக முதல் அன்புக்கு திரும்பி வருவது என்பதை நான் காண்பிக்கிறேன். Because my brother, my sister, be real this morning. ஏனென்றால் என் சகோதரனே சகோதரியே உண்மையாக இருங்க, இருப்பது போல இருங்க. You're watching me like a TV program. இப்போது ஒரு டிவி புரோகிராம் போல என்ன பார்க்கறீங்க. You're not considering this as a Sunday morning service which is holy and pure. நீங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அது ஒரு வல்லமை உள்ள ஒரு பரிசுத்தம் உள்ளதாக நீங்க பார்க்கறீங்க. Many of you just sat and watched the worship, you did not worship with us. அதாவது अनेகர் ஆராதனை அப்படியே பார்த்துட்டு இருந்தோம், ஆனா ஆராதிக்காம இருந்தீங்க. You need to learn to honor the Lord, and that is because we cannot honor the Lord because we've lost the first love. நீங்க தேவனை கனப்படுத்த வேண்டும். ஏன் நீங்க தேவனை கனப்படுத்த இயலவில்லை என்றால் தேவனுடைய அந்த முதல் அன்பை இழந்து போயிட்டீங்க. And that is what we need to be restored into. அதுதான் மீண்டுமாக நீங்க கட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். Joel chapter 2 verse 12 says, யோவேல் 2:12 சொல்லப்பட்டிருக்கிறது. Even now declares the Lord, return to me with all your heart, with fasting and weeping and mourning. Rend your heart and not your garments. Return to the Lord your God, for he is gracious and compassionate, slow to anger and abounding in love, and he relents from sending calamity. Who knows? He may turn and relent and leave behind a blessing, a grain offering, a drink offering for the Lord your God. Let's hear this in Tamil, my brother. Tamil nama kepom. Adalal ningal ippozhudhe upavasathodum alugaiyodum pulambalodum ungal mulu irudhayathodum enidathil thirumbungal endru kartar sollugirar. Ningal ungal vastrangalai alla ungal irudhayangalai kizhithu ungal devanagiya kartar idathil thirumbungal. Avar irakkamum mana urukkamum neediya saanthamum migundha kirubaiyullavar. Avar theengukku mana மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலியும் பான பலியும் செலுத்துகிறதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருளுவார். ஆமென். Thank you, my dear sister. Amen. உங்களுக்கு நன்றி செலுத்துறேன். Let me give you an example of Samson. இப்ப சிம்சோனை குறித்த ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன். Anointed man of God. தேவனால் அபிஷேகப்பட்ட ஒரு மனிதன். Full of power. முழு பலத்தோடு இருக்கிறார். The glory of God was upon him. தேவனுடைய மகிமை அவர் மேல் இருக்கிறது. The strength of God was upon him. தேவனுடைய பலம் அவர் மேல்
And he was supposed to live a holy life. அவர் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டியதாக இருந்தது. A consecrated life, a life of purity. ஒரு நல்ல ஒரு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, ஒரு தூய்மையான ஒரு வாழ்க்கை வாழ. He was not supposed to cut his hair. அவருடைய மயிரை அவர் கத்தரிக்க கூடாது. He was not supposed to eat dead stuff. அவர் I mean, he was not supposed to be with dead people and so on. மரித்த ஜனங்களோடு இருக்க கூடாது. He was a Nazarene. அவர் ஒரு நசரேயன். And he had to live the rules of those. அது அவங்க என்னென்ன கோட்பாடு வைத்திருக்காங்களோ அதை பின்பற்ற வேண்டும். But Samson let that all go. ஆனால் சிம்சோன் அதை எல்லாவற்றையும் விட்டு விட்டாரு. Because he took the anointing and the power in his life for granted. ஏனா அவருடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த அபிஷேகத்தையும் அவர் பலனையும் அவர் ஒன்றுமில்லைன்னு அப்படியே ஒரு கேஷுவல் எடுத்துட்டாரு. அவரு ஒரு சாதாரணமாக எடுத்துக்கொண்டார். And when the power left him, அவரை விட்டு அந்த வல்லமை போன பிறகு, when the anointing left him, அவரை விட்டு அந்த அபிஷேகம் போன பிறகு, he didn't even know it had gone. அது போனது அவருக்கு அறியாமல் இருந்தது. Why? ஏன்? Because he lost sight of God. ஏனா தேவனுடைய அந்த அவர் பார்வையில் இருந்து விலகி போயிட்டார். Many of us are sitting in our homes. நம்ம அநேகர் வீட்ல அமர்ந்திருக்கோம். We've lost the anointing and the power of God. தேவனுடைய வல்லமையும் அபிஷேகத்தையும் இழந்து போயிருக்கிறோம். Why have we lost this? எதற்காக இழந்து போறோம்? Because we've forgotten our way. ஏனா நம்ம வழிகளை மறந்து போயிட்டோம். The things of this world has become too busy for us. இந்த உலகத்தின் வாழ்க்கை நமக்கு பிஸியாக மாறிடுச்சு. So we've not been able to walk with God. நாம் தேவனோடு இணைந்து நடக்க இயலவில்லை. And I want you and encourage you, my brother, my sister. என் சகோதரனே சகோதரியே உங்களை உற்சாகப்படுத்த You need to come back to the first love of God. நீங்க தேவனுடைய முதல் அன்புக்குள்ளாக வர வேண்டும். Because the first thing that Samson lost, சிம்சோன் இழந்து போன முதலாவது விஷயம், was power. அது வல்லமை. Hey, my friend, my brother, my sister, listen to me. என் சகோதரனே சகோதரியே நண்பர்களே, இந்த நேரத்துல you will not realize that power has left you. உங்களை விட்டு அந்த வல்லமை பிரிந்து போனதை நீங்க அறியாமல் இருப்பீர்கள். But understand, when there is unholiness in you, power will go away. புரிந்து கொள்ளுங்க, உங்களுக்குள்ளாக பரிசுத்த இன்மை இருக்குமானால் அது உங்களை விட்டு விலகி போயிடும். I'm reading a chapter from the book of Revelation. வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு வார்த்தையை படிக்கிறேன். And Jesus is talking about the church at Ephesus. இயேசு கிறிஸ்து எபேசிய சபையை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். I'm reading from Revelation chapter 2 and verse 4. வெளிப்படுத்தின விசேஷம் 2 4வது வசனம். And it says, nevertheless I have something against you, because thou has left thy first love. My sister, can you read that? ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் ஆதியில் இருந்த அன்பை விட்டால் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. Right. So the Lord is looking to see who has lost their first love. தேவன் பார்க்கிறார் யார் அந்த முதல் அன்பை இழந்து போயிட்டாங்க என்று. Now please pay attention to the next verse. அடுத்த வார்த்தைக்கு நல்ல கவனம் செலுத்துங்க. Read ma. ஆகையால் நீ இன்ன நிலமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து. ஆகையால், it says ஆகையால், that means there was a position you are in, but you lost that position. ஆகையால் என்று சொல்லும் பொழுது ஏற்கனவே ஒரு ஸ்தானத்தில் நீங்க இருந்தீங்க, இப்ப அந்த ஸ்தானத்தை இழந்து போயிட்டீங்க. So let's read, come on. என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. ஆதியில் செய்த கிரியைகள், that means go back to what you used to do. அதாவது ஏற்கனவே நீ என்ன செய்தீர்களோ அதற்கு நேராக திரும்பி போங்க. Now please understand, there is a consequence for not being in obedience. நீங்க ஒரு கீழ்ப்படியாமல் இருப்பதுல அதுக்கு ஒரு விளைவு உண்டு. Please read ma. இல்லாவிட்டால் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதினின்று நீக்கி விடுவேன். Okay, thank you my sister. Let me read this again. இது மீண்டும்மாக நான் படிக்கிறேன். Nevertheless I have somewhat against thee, because thou has left thy first love. Remember therefore from whence or where you are fallen, and repent and do the first works, or else. Every time you see or else, it is a warning, friend. எப்பொழுதுமே இல்லை என்றால் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை தருகிறது. He says, or else I will come unto thee quickly and will remove your candlestick out of his place except you repent. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் நான் உன்னிடத்தில் வந்து உன்னுடைய விளக்கு தண்டை எடுத்து விடுவேன் என்று சொல்றார். So the consequence is the losing of the candlestick. அந்த இடத்தில் விளக்கு தண்டை எடுத்து போடுகிற ஒரு விளைவை பாருங்க. And I want you to understand this extremely well. இது நல்லா கூர்ந்து கவனிங்க. What does this mean? இப்படினா என்ன? The candlestick carries fire. அந்த விளக்கு தண்டு தான் அங்க அக்கினியை வைத்துக் கொண்டிருக்கிறது. The Lord takes away the fire from us. அவர் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து அந்த அக்கினியை எடுத்து போடுகிறார். He takes away the passion from us. நமக்குள்ளாக இருந்த அந்த உற்சாகத்தை அந்த எடுத்து போடுகிறார். The fire gives us light.
அந்த வெளி அந்த நெருப்பு நெருப்பு வெளிச்சத்தை தருகிறது. In other words, it takes the illumination away from us. நம்ம கிட்ட இருந்த அந்த பிரதிபலிக்கிற அந்த வெளிச்சத்தை எடுத்து போடுகிறது. So now without these three we are walking in darkness. இது எல்லாம் இல்லாமல் நாம் இருளுக்குள்ளாக நடந்து சொல்லிக்கொண்டு இருக்கிறோம். That is why many of us are walking in confusion now. அதனால தான் இப்பொழுது அநேகர் ஒரு குழப்பத்துக்குள்ளாக இருக்கிறோம். You have a problem and you do not know what to do. உங்களுக்கு ஒரு பிரச்சனை, உங்களுக்கு என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியாது. Simply because you have lost your first love. சுலபமாக சொல்ல போனா நீங்க முதல் அன்பை இழந்து போயிட்டீங்க. You got to make sure your candle is burning. உங்களுடைய விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறதை நீங்க எப்பொழுதும் பார்த்துக்கொள்ள வேண்டும். Because you have to come back to your first love. ஏனா முதல் அன்புக்கு நேராக நீங்க வர வேண்டும். Restoration does not come to you when you sit on your sofa and do nothing. நீங்க உங்க சோபால அமர்ந்து கொண்டு ஒன்றும் செய்யாய இருக்கும் பொழுது அந்த மீண்டும் கட்டுகிற அனுபவத்துக்குள்ள நீங்க போக முடியாது. You need to come back to King Jesus. நீங்க இயேசு ராஜா கிட்ட மீண்டுமாக திரும்பி வர வேண்டும். He is waiting for you, friend. உங்களுக்காக அவர் காத்திருக்கிறார். His arms are always open wide for you. அவருடைய கரம் எப்பொழுதும் விரிந்து இருக்கிறது உங்களுக்காக. Because he is a God of compassion. ஏனா அவர் மனதுருக்கத்துடைய தேவன். I'm going to read another set of verses. இன்னும் சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு படிக்கிறேன். Because I told you the Lord was showing me about the Shunammite woman. ஏனா சுனமேயால் அந்த மகளை குறித்து தேவன் என்கிட்ட பேசினார். And I want you to get this picture in your head today. இன்றைக்கு அந்த படத்தை உங்களுடைய மனதிற்குள்ளாக நான் வைக்க பார்க்கிறேன். This picture is so powerful. அந்த படம் அது ஒரு வல்லமையான ஒரு படமாக இருக்கிறது. It shows you and I in the hands of a loving God. நீங்களும் நானும் தேவனுடைய கரத்திலே அன்பு கரத்துக்குள்ளாக இருப்பதை காண்பிக்கிறது. It shows you how our master can restore us quickly. நம்முடைய தேவன் அவர் எப்படி நம்மை மீண்டுமாக கட்டுகிறாரோ அதை காண்பிக்கிறதாக இருக்கிறது. All it requires is that you come back to where you started. அதுக்கு என்ன தேவை என்றால் நீங்க மீண்டுமாக அந்த கட்டப்பட்ட இடத்திற்கு வர வேண்டும். When you look at Naomi's life. இங்க நகோமியோட வாழ்க்கையை பார்க்கும்போது she had to come back to her hometown to be blessed. அவங்க மீண்டுமாக அவங்க சொந்த வீட்டுக்கு வந்து அங்க ஆசீர்வதிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. Now let me read this my brother my sister. நாம் இத படிக்கலாம் என் சகோதரர்களே. I'm reading the book of 2 Kings chapter 8 and verse 1 onwards. ரெண்டு ராஜாக்கள் 8 ஒன்றாவது வசனத்திலிருந்து. All right. Now Elisha had said to the woman whose son he had restored to life, "Go away with your family and stay for a while wherever you can because the Lord has decreed a famine in the land that will last 7 years." Can you please read my sister? எலிசா தன் உயிர் பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரியை நோக்கி, நீ உன் வீட்டாரோடும் கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாகிலும் சஞ்சரி, கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார், அது 7 வருஷம் தேசத்தில் இருக்கும் என்று சொல்லி இருந்தான். Amen. This is Elijah talking to the Shunammite woman. எலியா அந்த சுனமேயாள் மகளிடம் பேசுகிறாரு. And he is giving her a word. அங்க ஒரு வார்த்தை சொல்றாரு. That word is direction. அந்த வார்த்தை தான் அவங்களுக்கு வழியாக இருக்கு. He is telling her what she should do. அவள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவங்க அவர் சொல்கிறார். Why is the word of God coming to this woman? ஏன் அந்த மகளுக்கு தேவனுடைய வார்த்தை வருகிறது? Because God loves this woman. ஏனா அந்த மகளை தேவன் நேசிக்கிறார். In the beginning of this year. இந்த வருடத்தின் துவக்கத்தில். Because the Lord God loves each and every one of you. நம் ஒவ்வொருவரையும் தேவன் நேசிப்பது நிமித்தம். He gave you a word. உங்களுக்கு ஒரு வார்த்தை தருகிறார். And the word was there is an economic downtrend coming. ஆயே ஒரு பொருளாதார வீழ்ச்சி வருகிறது என்று உங்களுக்கு காண்பித்தார். And he told you what you need to do. நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார். And he said that the Joseph anointing is upon each and every one of us for a victory. ஒரு வெற்றிக்காக அந்த யோசேப்பினுடைய அபிஷேகம் உங்க மேலே இருக்கிறது என்று சொல்றார். Every time there's a restoration there's a man of God involved. எப்பொழுதெல்லாம் ஒரு மீண்டுமாக கட்டுகிற ஒரு அனுபவம் வரும் பொழுது ஒரு தேவ மனிதர் அங்க இருக்கிறார். That is why you need to pay attention and obey the word of God. அதனால தான் நீங்க கவனம் செலுத்தி அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். Verse 2 says. இரண்டாவது வசனம். The woman proceeded to do as the man of God said. She and her family went away and stayed in the land of the Philistines 7 years. அந்த ஸ்திரீ எழுந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படி செய்து தன் வீட்டாரோடும் கூட புறப்பட்டு பெலிஸ்தரின் தேசத்தில் போய் சஞ்சரித்தாள். Anytime you get a prophetic word எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு தீர்க்கதரிசன வார்த்தை வருகிறதோ you need to get into the presence of God. நீங்க தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக போக வேண்டும். And say, Lord, I heard this prophetic word. தேவனே இந்த தீர்க்கதரிசன வசனம் எனக்கு கிடைத்தது. What should I do? நான் என்ன செய்யணும்? Should I listen to what the man of God said? அந்த தேவ மனிதன் சொன்னதை நான் கீழ்ப்படியணுமா? Is this word for me? இந்த வார்த்தை எனக்குரியதா? And when you begin to follow நீங்க அதை பின்பற்றும் பொழுது the Lord will protect
protect you in difficult times. இந்த கடினமான பாதையில தேவன் உங்களை பாதுகாக்கிறார். You know that our church has been doing a lot of work with the migrants today. இப்போ the last one week. கடந்த வாரம் வந்து நம்ம சபை வந்து இந்த ஊரை விட்டு வெளியாக கடந்து நடந்து போகிறவர்களுக்காக உதவி செய்தார்கள். The problem with the migrants is they didn't have the word of God. அதாவது அந்த இங்க இருந்து கடந்து செல்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தேவனுடைய வார்த்தை இல்லாதனால அப்படி செய்றாங்க. The reason you're sitting comfortably in your houses is because you received the word of God. நீங்க வீட்டுக்குள்ளாக சுமூகமாக அமர்ந்திருக்கிறீங்க என்றால் தேவனுடைய வார்த்தையை நீங்க பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். So you need to learn to thank God and praise him all day. அதனால் தேவனுக்கு நன்றி செலுத்தி தினமும் நீங்க அவரை உயர்த்த வேண்டும். Verse 3 says. மூன்றாவது வசனம். At the end of 7 years she came back from the land of the Philistines and went to appeal to the king for her house and her land. 7 வருஷம் சென்ற பின்பு அவள் பெலிஸ்தரின் தேசத்தை விட்டு திரும்ப வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிடும்படி போனாள். This is so powerful. இது ஒரு வல்லமையான ஒரு விஷயம். She left away or she lost her house and her land and everything else. அவங்க வீட்டை அவங்களுடைய நிலம் எல்லாவற்றையும் அவங்க இழந்து போனாங்க. And she comes back from the land of the Philistines. பெலிஸ்தியர் அந்த பெலிஸ்தியர் நாட்டுக்குள்ளாக அவங்க போகறாங்க. And she does not go to visit her uncle or auntie or anybody else. அவங்களுடைய சொந்தக்காரர்களை uncle auntie எல்லாம் பார்க்க போல. She went first to the king. முதலாவது அந்த ராஜாவினிடம் போறாங்க. And my brother my sister that is your journey today. என் சகோதரனே சகோதரி அதுதான் உங்களுடைய பிரயாணம். You need to go to the king. நீங்க ராஜாவினிடம் செல்ல வேண்டும். Because it is the king who can restore. ஏனா இந்த ராஜா தான் உங்களை மீண்டுமாக கட்டுகிறவர். During this time of famine. இந்த பொருளாதார இழப்பு சூழ்நிலையில் காரணமில்ல. She left everything and she went to the enemy country. அவ அவங்களுடைய எதிரியின் நாட்டுக்கு அவங்க கடந்து செல்றாங்க. But when she comes back. ஆனா மீண்டுமாக திரும்பி வரும்போது. Oh, she's got her foundation right. அவங்களுடைய அஸ்திபாரம் சரிபடுத்தி கொண்டாங்க. She goes straight to the king my brother. ராஜாவினிடம் நேராக போறாங்க. Didn't go to see anybody else in the family. அந்த அவங்க குடும்பத்தினர் யாரையும் பார்க்க போறது. Now you got to see how the Lord creates a situation. இங்க தேவன் எப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறார் என்பதை பாருங்க. What do you think the king was doing at that time? அந்த நேரத்தில் ராஜா என்ன செய்றாருன்னு பாருங்க. The king was talking to Elijah the man of God's servant Gehazi. தேவனுடைய மனிதன் எலியாவுடைய வேலைக்காரர் கேயாசை குறித்து பேசுகிறார். And he was asking him, tell me more about the miracles that Elijah has done. எலியா எவ்வளவு அற்புதங்களை செய்தார் என்பதை குறித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். And at that particular time, அந்த குறிப்பிட்ட நேரத்தில், this lady walks into the presence of the king. அந்த ராஜாவுடைய பிரசன்னத்திற்குள்ளாக போகறாங்க. What a powerful coincidence. ஒரு எப்படி ஒரு சரியான ஒரு இணைப்பு அந்த இடத்துல நடக்குது. It cannot have been done by man. அது மனிதனால் செய்ய இயலாது. Because friend, when you start going back to God, ஏனா நண்பர்களே நீங்க தேவனிடம் திரும்ப போகும்போது அது உங்க அவர் உங்க பக்கமாக வருகிறார். That is why we have a merciful God. அதனால தான் நமக்கு இரக்கமுள்ள ஒரு தேவன். He is not an angry God. அவர் ஒரு கோபமுள்ள தேவன் இல்ல. He is a loving God. அவர் அன்புள்ள தேவன். My sister read verse 4. நாலாவது வசனத்தை நாம் படிப்போம். And read right through please. அந்த நேரத்தில் ராஜா தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரனாய் இருந்த கேயாசினே பேசி எலிசா செய்த அதிசயங்களை எல்லாம் நீ எனக்கு விவரமாய் சொல் என்றான். செத்து போறவனை உயிர்ப்பித்தார் என்பதை அவன் ராஜாவுக்கு அறிவிக்கிற போது இதோ அவன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய அந்த ஸ்திரீ வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிட்டாள். அப்பொழுது கேயோசி ராஜாவாகிய என் ஆண்டவனே அவள்தான் அந்த ஸ்திரீ எலிசா உயிர்ப்பித்த இவளுடைய குமாரன் இவன் தான் என்றான். ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னாள். அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான தன் வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்றான். That is so powerful. அது வல்லமையான ஒரு விஷயம். How the timing was perfectly made. அந்த இடத்துல எப்படி அந்த நேரம் சரியாக அணுகி வந்தது பாருங்க. Let me just read this and quickly paraphrase certain things here. Now as Gehazi was telling the king, this lady walks into the king's presence, okay? Now verse 6 says the king asked the woman about it and she told him. Then he assigned an official to her case and said to him, give back
everything that belonged to her, including all the income from her land, from the day she left the country until now. What a powerful God we serve. Hey, worship team, please come, Debbie. I want you to understand this here. For 7 years she had lost everything. She had absolutely nothing. And when she comes back to her hometown, her foundation is strong, friend. She goes to the king first, because only the king can restore. If you have lost something, if there is a problem in your life, if there is a situation you cannot break through, you need to go to the King of Kings. He is the one who moves the mountains. And I want you to understand this. When the lady goes to the king, he does not ask her, where have you been for 7 years? What have you been doing for 7 years? He didn't do any of that thing. He said, give back. Somebody should be saying amen now. He said, give back everything that belongs to her. Okay, it's good to be happy with the house and the land. But when the king restores, he restored the income for the last 7 years from the land and the house. அந்த வீட்டை விட்டு அவங்க சென்று 7 வருஷம் ஆச்சு. அந்த 7 வருஷத்துக்குரிய எல்லா வருமானத்தையும் கொடுக்க சொன்னார். What a generous king. எப்படி ஒரு உதாரணத்துவமான ஒரு ராஜா. And you got to understand the key, friend. இப்போ இந்த இடத்தில் சாவியை நீங்க புரிந்துகொள்ள வேண்டும் சகோதரர்களே. The key is to go back to the king first. அந்த ராஜாவினிடம் மீண்டுமாக நீங்க போகணும். அதுதான் முதலாவது சாவி. My friend, God wants to restore you. But you've lost your first love. The axe head is missing. You need to get it back. And you have to go to the king. There is no other place, friend. When we look at the prodigal son, he was quite lost in his mind. But when he went back to the father's house, the father was there with his arms open wide. When that boy took one step, when the prodigal son took one step, the father took three steps. And today is a call for you to come back. Come back, because the Lord wants to restore you. He wants to bring you back to your first love. He wants to light your candle and set it ablaze in fire. He wants you to be covered in his glory. Hey, the father's arms are open wide. He's waiting for you, my friend. And I want you to get up out of that chair today, because I'm speaking to you, my brother. Get up from that place of laziness. Shake off the dust which is upon you. God wants to restore you right now. Maybe you lost a job during this problem. Maybe you have to pay unwanted, unnecessary rent. But my brother, my God is here to restore you. So I want you to stand up to your feet. Oh, because his presence is there in your room right now. And he wants to bring you back to his first love. How the Shunammite was restored. How the prodigal son was restored.
ketta kumara meendumaga kattapattano. How the man who lost the axe was restored. Eppadi andha kodariya irundhu pona manidhan meendumaga kattapattano. He wants to restore you. Ungale avar katta virumbugira. I want us to begin to worship. Ippozhudhu neenga aaradhikkumbadi. Bow your hearts, begin to pray. Unga irudhayathe thaalthi. My God knows your problems. Ungalude prachnaiyai enga devan arivar. My God knows your decisions. Enudaiya devan ungalude theermanathai arigirar. And he's saying, come back. Meendumaga va. He says, come to me. Ennidam va. I am the King of Kings. Nane Raja Adi Raja. I am restoration. Nane kattugiravan. I am love. Nane anbu. I am fire. Nane akkidi. I am the passion and the mercy that you have. Nane ella viruppangalum ella irakkamullavanaga irukkira. Come back, fire, my friend. En sagodharargale vaanga. And I want to urge you this morning. Indha kaalai vela ungalidam naan kettukollugiren. If you lost your joy. Ungaludaiya anbu neenga sandoshathai ilandirundinga. Friend, if you lost your joy. Ungaludaiya sandoshathai ilandhu poyirunga. Then sadness has come into this place. Ippozhudhu unga veettukkullaga andha dukkam vandirundhathu. Heaviness is coming into your house. Unga veettukkullaga aluttham vandirundhathu. Hey, the Bible says. Ana vedam solgirathu. Praise the Lord when there is a spirit of heaviness. Unga mela or aluttham irukkum bolude devane thudinga. He says, worship him. Avara aaradhinga. Sing a song of victory, friend. Vettiyin paadale paadunga. Doesn't matter the situation you are in right now. Eppadi patta sunnalai ipo irundhalum seri. My God is there to open a door for you. Ennudaiya devan ungalkaga or kadavai therakkirukkar. Take that first step towards restoration. Mudhalavathu padi eduthu veinga kattugirathukku. Come back, come back, come back. Meendumaga kattugirar. Sing, my dear. Come on, hallelujah. They're going to worship the Lord. Overwhelmed by the weight of your sin, Jesus is calling. Jesus is calling you. Yesu mlarikirare. Have you come to the end of yourself? Do you thirst for a drink from the well? Jesus. Worship with us this morning. In the kali vele glory nei aaradhanai selugira. Oh, come. The altar, the Father's arms are open wide. Forgiveness was bought with the precious blood of Jesus Christ. Oh, come to the altar. Come to the King of Kings. Vaanga Raja vida vaanga. Don't waste your time. Worship now, friend. Aaradhiyen sagodharargale. He's doing something new in your life. Unga vaazhkaikkullaga pudhidhaana vishayam. He's breaking what needs to be broken. He's breaking what needs to be broken. Edhella udaikka vendum adala udaikka. He's opening doors for you, friend. Ungalukkaga kadavugalai thirakkirar. Because my God does mighty things. Yena ennudaiya devan vallamaiyaga. He's telling you to come back to his heart. Avar veettukkullaga neenga vaanga. Come back, his arms are open wide. His heart is waiting for you. Come to his love. Avarude anbukku neraga vaanga. Oh, my brother, my sister, worship him. En sagodare sagodariye aaradhanai. Sulaha Rujala from the well. Jesus is calling. Oh, come to the altar. The Father's arms are open. Forgiveness. Blood of Jesus Christ, oh, come to the altar. The Father's arms are open wide. Forgiveness was bought with the precious blood of Jesus Christ. It's all about Jesus, friend. அது இயேசு கிறிஸ்து குறித்ததாக இருக்கிறது. It's never about you or your possessions. நீங்களோ உங்களுடைய ஸ்தானத்தை குறித்ததாக அல்ல. Everything on this earth is borrowed. இந்த உலகத்தில் இருக்க எல்லா விஷயங்களும் நாம் கடனுக்காக தான் பெற்றிருக்கிறோம். And it has to be given back. அது மீண்டும் வாங்க கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது.
submit and surrender this morning. இந்த காலையில உங்களை அர்ப்பணித்து அவருடைய சமூகத்தில் உங்களை Come back to Jesus. இயேசு கிறிஸ்துவை மீண்டும் வாங்க. Come back to first love. அவருடைய முதல் அன்புக்கு நேராக வாங்க. Let your candle be lit again. உங்களுடைய விளக்கு மீண்டும் வாங்க ஏற்றப்படட்டும். Because God is here in our midst. நம் தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். Jesus. Back, yes, Lord. We're coming back to the heart of worship, Lord. It's all about you. It's all about you, Jesus. Sorry, Lord, for the things I made. Sorry, my Father. And I'm under the calling of the heavenly. It's all about you, Jesus. Coming back to the heart. Breaking down yokes now. Breaking delays in people's lives. Opening doors for them. Come church, come back to first love. That's where victory is. It's all about you, Jesus. About you, it's all about you, Jesus. It's all about you, it's all about you. Thank you, Lord. It's all about you, Jesus. If you run to the Father this morning, the restoration will be amazing. Whatever you may have lost in these last 2-3 months, my God will restore it to you. என்னுடைய தேவன் உங்களுக்கு மீண்டுமாக அவர் கட்டுகிறவராக. Fear not, my friend. என் சகோதரனே பயப்படாதீங்க. Don't be afraid, my brother, my sister. எதை குறித்தும் பயப்படாதீங்க என் சகோதரனே. You may have lost a job, you may have lost an income. உங்களுடைய வருமானத்தையும் உங்களுடைய வேலையை இழந்து போயிருக்கலாம். Come to the altar. அந்த பலிபீடத்திற்கு நேராக. The Father's arms are open wide. தகப்பனுடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. Because he loves you so much. ஏனா அவர் அதிகப்படியாக உங்களை நேசிக்கிறார். He is not an angry God. அவர் ஒரு கோபமுள்ள தேவன் அல்ல. He is a God who loves you. அவர் உங்க அன்பு கூறுகிற தேவன். Come back to your first passion. முதல் அன்புக்கு வாங்க. Come back to your fire. முதல் அந்த அக்கினிக்குள்ளாக வாங்க. Come back to where you were. எங்க இருந்தீங்களோ அங்க போங்க. Decide now, friend. இப்பொழுதே தீர்மானம் எடுங்க. Because when you decide, ஏனா நீங்க தீர்மானம் எடுக்கும் பொழுது, oh, he opens those doors so wide for you. அவர் உங்களுக்காக கதவுகளை பெரிதாக திறந்து. That's where the victory is come. அங்க தான் வெற்றி வருகிறது. So run to the Father this morning. தகப்பனிடம் ஓடி போங்க. The rest of the day spend in prayer with your family. இந்த நாட்கள் முழுவதும் தேவனோடு குடும்பத்தோடு இணைந்து ஜெபம் பண்ணுங்க. Your eyes, உங்களுடைய கண்கள்னா, you will see the blessings God has for you in this land. இந்த தேசத்துல தேவன் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை காணும். You will see the protection God has for you in this land. தேவன் உங்களுக்கு வைத்திருக்க பாதுகாவலை நீங்க பார்ப்பீங்க. Let us bow our hearts in prayer. இந்த நேரத்துல இருதயத்தை தாழ்த்தி. And my Father, we come to your throne of grace. பிதாவே, உம்முடைய கிருபையின் சிங்காசனத்துக்கு நேராக வருகிறோம். We come to you boldly, Lord. ஆண்டவரே, தைரியமாக உங்க சமூகத்துக்கு. Because we are your children. ஏனா நாம் உங்க பிள்ளைகள். Even though we are dry now, இப்பொழுது நாங்க காய்ந்து போயிருந்தோம். Even though our flame has gone, எங்களுடைய விளக்கு அணைந்து போயிருந்தாலும், we have decided to come back to our first love. எங்களுடைய முதல் அன்புக்கு வரும்படியாக நாங்க தீர்மானம் எடுத்துட்டோம். We have decided to come back to you. உங்களிடம் நாங்க வர தீர்மானம் எடுத்துட்டோம். Because with you, King of Kings, there is restoration. ஏனா உங்ககிட்ட ஆண்டவர் ராஜாதி ராஜாவே, நீங்க மீண்டுமாக கட்டுவீர்கள். And we thank you because you are building us up. எங்களை மீண்டுமாக கட்டுகிறீர், அதற்காக நன்றி. We will return. நாங்க மீண்டுமாக வருகிறோம். And you will restore. நீங்க எங்களை கட்டுவீர். What a wonderful God we have. எவ்வளவு அற்புதமான தேவன் எங்களோடு. We bless you and we thank you. உங்களை ஆசீர்வதிக்கிறோம். We thank you for every person who's listening to me. இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்காக. We thank you for their jobs. அவர்கள் வேலைக்காக நன்றி. Because none shall lose it in Jesus' name. யாரும் இழந்து போக கூடாது இயேசுவின் நாமத்தில். We thank you for their finances.
அவர்களை பொருளாதாரத்திற்காக நன்றி. They shall not have loss in their finances. அவர்கள் பொருளாதாரத்தை இழந்து போக கூடாது இயேசுவே. Because your protection is upon us. ஏனா உங்களுடைய பாதுகாவல் அவர்கள் மேல் இருக்கிறது. We thank you for this precious time. இந்த அற்புதமான நேரத்திற்காக நன்றி செலுத்து. And Lord, we also remember. மீண்டுமாக நாங்கள் நினைவு கூறுகிறோம். That many of your generals in your army are being taken up to heaven. அநேகர் ஆண்டவரே உங்களுடைய யுத்த களத்தில் இருக்கிறவர்கள் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள். We don't know when our time will come. எங்களுடைய நேரம் எப்பொழுது வரும் எங்களுக்கு தெரியாது. But when that time comes. ஆனா அந்த நேரம் வரும் பொழுது let us be burning like fire, Lord. அக்கினியாக எரிந்து கொண்டு நாங்கள் வரோம். We thank you for the victories that you have. நீங்க எங்களுக்காக வைத்திருக்க வெற்றிக்காக நன்றி. In Jesus precious name. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில். Amen, amen and amen. 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 Bless the Lord. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதே. ஆமென். ஆமென். God bless you. Have a great week ahead. தேவனுங்க ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டவராக. You are more blessed than you know. நீங்க இருக்கிறதை காட்டிலும் இன்னும் அதிகபடியாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். Come back to restoration. மீண்டுமாக கட்டுகிற இடத்திற்கு திரும்பி போங்க. That's where your victory is. அங்கதான் உங்க வெற்றி இருக்கிறது. I am blessed. நானா? I am blessed. And I am or I shall be a blessing. And I shall be a blessing. Can we say it one more time? I am blessed and I shall be a blessing. Amen. Join us next week. Have a great time. God bless. அடுத்த வாரம் எங்களோடு இணைந்து கொள்ளுங்க. உங்க தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen. Amen. Amen.